Hi guys, welcome to Rainbow Channel. Naam indha video la edha pathi paaka porom na Thiruoada pathi paaka poranga. Video kula poradhukku munadi neenga innum nama channel subscribe pannala na subscribe pannunga. Appadi pakkathula irukkira bell icon ah click pannunga. Appo dhaan naam post pandra video va neenga odane paakalam. Appra enoda matha videos neenga paaka nenachinga na mail icon tharren check pannikonga. சைவத்தை பின்பற்றும் சிவனடியார்களின் கையில் கட்டாயம் இருக்கும் ஒரு பொருள் திருவோடுங்க. சிவபெருமான் பிச்சாடனார் வடிவத்தில் கையில் ஏந்தி இருந்த இந்த திருவோடு சிவனடியார்களோட புனித பொருளாக கருதப்படுதுங்க. திருவோடு வந்து குறிப்பிட்ட ஒரு மரத்தின் விதையில் இருந்து மட்டுமே செய்யப்படுதுங்க. அந்த மரம் மெக்சிகன் காலேபேஷ் என்று அழைக்கப்படுதுங்க. இந்த மரத்தின் பூர்வீகம் தெற்கு மெக்சிகோ மற்றும் மத்திய அமெரிக்காவில் இருந்து தெற்கில் உள்ள கோஸ்டா ரிகா வரையான பகுதிகளுங்க. திருவோடு மரத்தில் சில வகைகள் இருப்பதாக சொல்லப்படுதுங்க. மரத்திற்கு மரம் இலைகளும் காய்களின் வடிவமைப்புகளும் கூட மாறுபடுறதா சொல்கிறாங்க. இதனை கடல் தேங்காய் என்றும் கோகோ டி மெர் என்றும் அழைக்கப்படுதுங்க. உலகிலேயே மிகப்பெரிய விதை இந்த திருவோடு காய்தாங்க. இந்திய பெருங்கடலில் உள்ள சீர்செல் என்னும் தீவுகளில் காணப்படும் இந்த மரத்தின் விதை தான் திருவோடு செய்வதற்கான காய் அப்படின்னு சொல்கிறாங்க. திருவோடு மரத்தில் ஆண் பெண் அப்படின்னு ரெண்டு பிரிவு இருக்குங்களாமாங்க. பூ மலர்ந்து காயாக 10 வருடங்கள் ஆகுமாமாங்க. பூக்கள் நறுமணம் கொண்டதாமாங்க. இதனை தேடி வவ்வால்கள் படையெடுக்குங்களாமாங்க. இவை தான் மகரந்த சேர்க்கைக்கு உதவுவதாக சொல்கிறாங்க. காய் பெரிய தேங்காயை போல இருக்குங்களாமாங்க. ஊடு மிகவும் கெட்டியானது கடினமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓட்டுக்குள் உள்ள கனிம பகுதி பனை நுங்கு போல இருக்குங்களாமாங்க. முற்றியதும் தேங்காயை போல சுவையாக இருக்குங்களாமாங்க. முற்றிய காய் உதிர்ந்து விழுந்து விடுங்களாமாங்க. மாலத்தீவுகளில் இந்த காய்கள் நிறைய கரை ஒதுங்குங்களாமாங்க. கடல் நீரோட்டத்தின் மூலமே விதை பரவுவதாக சொல்கிறாங்க. விதை ஒன்றின் எடை வந்து 7 கிலோ வரை இருக்குங்களாமாங்க. இந்த விதை தானாக முளைத்தால்தான் உண்டு. தோட்டங்களில் முளைக்க வைக்க எந்த முயற்சி வெற்றி பெறவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவோடு அப்படிங்கிறது பிச்சை பாத்திரம் மட்டும் இல்லைங்க. அது ஒரு சிறந்த மூலிகை விருட்சத்திலிருந்து கிடைக்கும் ஒப்பற்ற அட்சயமாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 32 வகையான தான தர்ம தேவதைகள் வாசம் செய்கிறாங்களாமாங்க. என்னங்க திருவோடு பற்றி பேசுகிறேன்னு சொன்ன உடனே ரொம்ப யோசனை பண்ணி இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திருவோடு பற்றின சுவாரஸ்யமான விஷயத்தை நான் படித்த உடனே உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சுங்க. அதனால தாங்க ஷேர் பண்ணேன். என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். We are reaching for the stars.